சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். எல்லாரையும் மீண்டும் ஒருவரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல பயணம் கூப்பிட்டாரு, கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயம், இது சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான், அதை சொல்லணும். உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் ஒரு விஷயம் வரும், அதை பிடிச்சிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கைக்கு நீ முதலாளி, மிஸ் பண்ணனா அடுத்தவனுடைய வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் நீ தொழிலாளி. இதுதான் உண்மை, இதை நானும் பார்த்துருக்கேன், நிறைய நண்பர்களையும் பார்த்துருக்கேன். அப்படி ஒரு விஷயத்தில் பயணப்படுவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல சொந்தங்கள் கிடைச்சாங்க. ரொம்ப உண்மையாக நேர்மையான ஒரு திரைப்படம். படம் பாருங்கள், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. நண்பன் கௌதமோடு பயணப்பட்டது ஒரு மறக்க முடியாத அனுபவம். நான் அடிக்கடி கேட்பேன், என் படத்தில் நடிங்க, இல்லைன்னா என்ன வச்சு பாடணுங்க. நம்ம கடைசி பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் நடித்தோம், அவர் எடுத்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பயணம். ரொம்ப நன்றி, வணக்கம், குட் ஈவினிங். ஓடினவன் நின்னா, ஓடினவன் அடிச்ச என்ன அவன் தெரியுமா, அதுதான் அந்த படம். மில்டன் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ஒரு ரெண்டு மூணு ஆஃபர்ஸ் இந்த மாதிரி முன்னாடி வந்திருக்கு, பட் திஸ் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. சரி, மில்டன் கூப்பிட்றாரு, அவர் நல்லா ஹேண்டில் பண்ணுவார். யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டேன், சமுத்திரக்கணி சார் இருக்கார் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், வேறு யாருமே இல்லைன்னு சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது, ஏன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வேறு நிறைய ஆர்டிஸ்டோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாது பெருசாக, அப்புறம் என்ன பேர மாதிரி பார்த்துருவாங்க. கணிசார் எப்படி நிறைய பேருக்கு பிரச்சனையில் அவர் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றத அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தேன். எனக்கு ஏதாவதுனா அவன் கூப்பிட்டு கேட்பார், என்னாச்சுவா ஹெல்ப் பண்ணுற அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. அங்கே போனால் நிறைய யங்ஸ்டர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஹைதராபாத்தில் ஷூட் பண்ணோம், வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. அண்ட் த ஹோல் ஒர்க்கிங் ஸ்டைல் ஃபார் சேஞ்ச் வந்து, நான் பெருசாக யோசிக்காமல், ஒரு நடிகனா யோசிக்க வேணாம்னு சொல்ல நான், ஆனால் பெருசாக யோசிக்காமல் ஜஸ்ட்டு சேட் பேக் அண்ட் என்ஜாய் த ப்ராசஸ். அவர் என்ன பண்ண சொன்னாரோ அதை நான் பண்ணேன். ஸோ நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு அவர் தான் காரணம், நல்லா இல்லைன்னா அதுக்கு நான் தான் காரணம். மேபி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கிவ் வாட் ஹி வாண்ட்ஸ், பட் லுக்கெல்லாம் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ப்ரோ இப்படியே வாங்க, அது வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாலும் நீங்கள் அந்த பியரோட வாங்க, அந்த புஷோட வாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அந்த ஸ்டில் எடுத்து எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் Today I feel good that this film is seeing release in about 3 to 4 days and I'm really happy for the team and thank you Vijay Milton sir for making me a big part of this film. Vanakkam ellarkum. First vandha Balaji Shaktivel sir ku romba thanks, because avaral da vandha I met this wonderful Rough Note family. Rough Note oda continues a 3 movies work pannitiruken. My last movie was Kadugu and press people's media friends unga ellarkum romba nandri. Kadugu ku romba nalla response kodutindinga. Even though my character is very small in Kadugu, Kadugu gave me an identity. After Kadugu people started calling me Kadugu Subiksha. Golisoda 2 பற்றி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். என்னோட கேரியரில் இவ்வளோ நல்ல டீமில் ஒர்க் பண்ணுறது, அண்ட் கௌதமேனன் சார், சமுத்திரகணி சார், இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்ஸ். அண்ட் சமுத்திரகணி சார் வந்து ஹீஸ் அ ஒண்டர்ஃபுல் டைரக்டர் அண்ட் நல்ல ஆர்டிஸ்ட், சீனியர் ஆர்டிஸ்ட். அவர் கூட காம்பினேஷன் சீன் இருக்கும் போது 1 or 2 டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணால் கூட எதுவுமே நோங்கும் சுழிக்காமல் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கௌதமேனன் சார் கூட எல்லாருக்கும் காம்பினேஷன் இருந்தது, சீன்ஸ் இல்லை சும்மா காம்பினேஷன் இருந்தது. இருந்தாலும் ஹீ இஸ் வெரி டவுன் டு எர்த், அவ்வளோ பெரிய டேரக்டர் மாதிரி எதுவுமே இருக்காது, வெரி டவுன் டு எர்த். ரொம்ப சந்தோஷம் இந்த டீமில் ஒர்க் பண்ணது. அண்ட் கோலிஸோட 2 June 14 ரிலீஸ் ஆகுது, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மை கோஸ்டார்ஸ் பரட்சினி சார், சேம் கடுகு டீம், கடுகு பேர் தான் இந்த படத்துலேயும் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை எல்லா கோஸ்டார்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷம் டு ஷேர் மை ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வித் யூ ஆல். தேங்க்யூ. வணக்கம், என்னோடய பேர் க்ரிஷா குரூப். நான் இதுக்கு முன்னாடி அழகு குட்டி செல்லம் படத்தில் நடிச்சிருந்தேன். First vandu I would like to thank my father, because avar illana I wouldn't have been the person I am today. Talking about Golisoda 2, thank you Milton sir for giving me Golisoda 2. In the padathil vandha enoda character vandha Maddi inda character, so it has been a great journey nejamave to share screen space with Samudhakani sir, Gautam Menon sir, Rohini ma'am, Rekha ma'am, and ellar kuda screen share panadhu than oru periya vishayam. So it has been a great journey. Allame enoda pair vanda Bharat, Esaki Bharat. So it has been a fun journey and oru learning process kuda irundhaaru. And ponnatni song kaga thank you Achyut sir and editor Deepak sir, and actually Milton sir for showing every frame so beautifully.
Thank you all for coming here and supporting us so much. Please continue the support and thank you for your wishes. வணக்கம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சமுத்திரகண்டி சார்க்கு பெரிய தேங்க் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்காக இல்லை, இந்த படத்தில் எங்கள் கூட எங்கள் கைடாக நடித்ததுக்கு. அவன் நடிக்கலை, அவன் வந்து சூப்பர் ஸ்டார் கூட காலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட கோலிஸ்டாட்டுங்கிற படம் பண்ணியிருக்காரு, எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் எதாவது தப்பு பண்ணால் கூட பதத்துக்கு சொன்ன மாதிரி தான் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, இது இப்படி பண்ணுடா அதை அப்படி பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ மில்டன் சார் பற்றி சொல்லணும்னா, மற்ற டேரக்டர்ஸ் மாதிரி அப்படி சொல்லலை, எல்லோரும் வந்து யூஸ்வலாக டைலாக் முன்னாடி முதல் நாள் கொடுத்துருவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மறுநாள் இதை பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மில்டன் சார் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டைலாக்கே இருக்காது, ஸ்பாட்டில் தான் டைலாக் எல்லாம் சொல்லுவார். கண்டென்ட் பண்ணுறது தான், இதுதான் கண்டென்ட்டு, இதே டைலாக் நீ பேசணும் இல்லை, இந்த கண்டென்ட் புரிஞ்சுட்டு பேசு, ஏதாவது தப்புன்னு தான் நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தார். நான் பல தடவை ரீடேக் நிறையா வாங்கினாலும் டென்ஷன் ஆகாமல் சமுத்திரகண்டி சாராக இருக்கட்டும், மில்டன் சாராக இருக்கட்டும், நிறைய கற்றுக் கொடுத்து இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த படத்தில் ஃபைட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். செகண்ட் ஹாஃபில் 20 மினிட்ஸ், லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஃபைட்டு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கோலிஸோட முதல்ல மார்க்கெட் ஃபைட் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபில் இந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஃபைட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் ரொம்ப எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க, நாங்களும் அப்படி தான், நாங்கள் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ மியூசிக் டைரக்டர் அச்சு பற்றி சொல்லி ஆகணும். பொண்டாடி சாங் வந்து பெரிய ஹிட் ஆனது, ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க பொண்டாடி சாங்கை விட எனக்கு கண்ணம்மா சாங் தான் ஃபேவரட்னேன். லவ்லி சாங்ஸ் கொடுத்த அச்சுக்கு பெரிய தேங்க்ஸ். லிரிக் ரைட்டர்ஸ் விவேகா சாருக்கும், மதன் கார்கி சாருக்கும், அமுதா மனன் சாருக்கும் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த தீபக் எடிட்டர் தீபக் தேங்க்யூ. இந்த படத்தில் நடித்த கௌதம் சாருக்கு பெரிய தேங்க் பண்ணணும், ஏன்னா கோலிஸ்ரா 2ங்கிறது நார்மல் படமாக இருந்தது. இப்போ கோலிஸ்ரா 2ங்கிறது கௌதம் சார் வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய படம் ஆயிடுச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது கௌதம் சார் இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் படத்தில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சதுன்னு தெரிஞ்சது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும், இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண சத்யமூர்த்தி இதற்கும் பெரிய தேங்க்ஸ். அப்புறம் என் கூட நடித்த படத்துக்கும் எசிக்கு படத்துக்கும் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அவங்க வந்து கோஆர்டிஸ்ட் மாதிரி கிடையாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். பரத் எனக்கு முன்னாடியே தெரியும், ஒரு 5 இயர்ஸாக தெரியும் எனக்கு, ஆனால் எசிக்கு படத்து இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் ஏதோ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவ்வளோ ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு ஹசனில் 1 வீக் ஷூட் பண்ணோம். அங்கே ஃபைட் காலையில் 6:30 to ஈவினிங் 6:30 வரையும் அவ்வளோ ஹெவியாக ஃபைட் பண்ணுவோம். ஈவினிங் 6:30 முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மாஸ்டர் கூட சேர்ந்து ஐஸ்கிரீம் பார்லர் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எடுப்போம், அதுக்கு சண்டை போட்டுப்போம் யார் அதிகமாக சாப்பிட்றது அப்படின்னு. அதெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த ஸ்டேஜில் முக்கியமான ரெண்டு பேர் பற்றி நான் சொல்லி ஆகணும், அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் இல்லவே இல்லை. எங்கள் ரெண்டு சித்தப்பா டேரக்டர் லிங்குசாமி சாரும் டேரக்டர் ப்ரொடியூசர் சுபாஷ் சந்திர போஸும், அவங்க ரெண்டு பேர் இல்லைனா கண்டிப்பாக அந்த சினிமாவுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நின்று பேசணும்னா அது காரணம் அவங்க தான். கண்டிப்பாக இந்த படம் நீங்கள் எல்லாம் பாருங்கள், இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அதுக்கு மில்லன் சார் தான் காரணம். நான் சினிமாவுக்கு வந்து ஜெயிச்சேன்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த ரெண்டு பேர் தான் காரணம். எங்கள் ரெண்டு சித்தப்பாவுக்கு நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் இசக்கி பரத். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒளின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். முதல் படத்திலே ஒளின்ற கேரக்டர்லாம் அந்த மாதிரி உள்ள கேரக்டர் வந்து ஒரு டெபியூட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். விஜய் மில்டன் சார் அப்புறம் இந்த படத்தில் நான் நடிச்சதுனால தான் வந்து சமுத்திரகன் எங்கள் வந்து நாடோடிகள் 2 கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்காரு எனக்கு, அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு. வணக்கம். இந்த படத்தை வந்து ஒலிசூடா 2 இப்படி ஆரம்பிக்கும் போது இந்த லெவலில் இருந்த படம் வந்து ஆடியோ டீசர் அப்போ அடுத்த லெவலுக்கு போச்சு, அதுக்கப்புறம் அது வீடியோ டீசராக விடும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாகிச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி போக போக படம் பெருசானதுக்கு கௌதம் மேனன் சார் வந்து ரொம்ப பெரிய இதுவாக இருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. அச்சுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், பிகாஸ் அந்த ஒரே ஒரு சாங், அந்த சாங் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய அடையாளமாக போச்சு. தேங்க்யூ. இப்போ படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக பண்ணதுனால ஃபேமிலியில் எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி போவோமோ அது மாதிரி தான் இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கோலிசோலா 2 வெற்றி பெற்ற படத்தை வந்து இன்னொரு படம் பார்ட் 2 எடுக்கிறது வந்து எப்பவுமே ஒரு சேஃப் கேம் நினச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படமும் வந்து அந்த மாதிரி ஒரு பார்வை வந்துடும் எனக்கு நல்லா தெரியும். தியேட்டருக்கு வர்ற ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு யாராக இருந்தாலும் சரி, கோலிஸோட 1 மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக தான் தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை அவன் வாயிலேருந்து வர வச்சிடக்கூடாதுன்ற ஒரு கான்ஷியஸோட ரொம்ப திருப்தி அந்த படம் பண்ணியிருக்கோம். பண்ணி இன்றைக்கி நான் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அதுக்கு சில மனிதர்கள் வந்து காரணமாக இருந்திருக்காங்க, நான் அவங்களுக்கு முதல்ல நான் நன்றி சொல்லிடுறேன். டேரக்டர் பாண்டிராஜ், டேரக்டர் லிங்குசாமி, இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா கோலிஸோடா இல்லை, கோலிஸோடா இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா இன்றைக்கி நான் அந்த. ஸோ அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு நான் வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் 3 புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்கண்ணே. ஒருத்தர் வந்து நம்ம பரத், அவர் வந்து கடுகில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட தயாரிப்பாளர் ப்ளஸ் என்னோட தம்பி. அடுத்து வினோத், அடுத்து இசக்கி பரத், அப்புறம் ஹீரோயின்ஸ் சுபிக்ஷா அண்ட் கிருஷா, சுபிக்ஷாவும் கடுகில் நடிச்சிருக்காங்க. போலீஸோட 1ங்கிறது வந்து ஒரு காம்பாக்டான ஒரு பட்ஜெட்குள்ளே
ரஃப் நோட் வந்து அவ்வளோதான் தாங்கும், அதுதான் எங்களால் முடியும். ஸோ ஹோலிசரா டூவும் வந்து அதே மாதிரியான ஒரு படம் தான், எந்த எக்ஸ்ட்ரா வாய்ப்புகளும் வசதிகளும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த கேரக்டர் வந்து சமுத்திரகணி சார் பண்ணால் நல்லாயிருக்கும். போட்டால சமுத்திரகணியை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். அவருக்கான கேரை வேணும், அவருக்கான சம்பளமும் எங்களுக்கு தர முடியாது. ஸோ அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ சார் வேணும்னு, உங்கள்கிட்ட யார் சார் சம்பளம் கேட்டால் ஷூட்டிங் போங்க சார் அப்படின்னாரு. படம் எப்போ பிஸ்னஸ் ஆகும், எப்போ முடியுதோ நீங்கள் அப்போ கொடுத்தா போதுனாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு பைசா வாங்கலை. எல்லா விஷயத்துக்கும் ஆரம்ப புள்ளி வந்து சமுத்திரகணி சார் தான். சமுத்திரகணி சார் வந்து இது வரைக்கும் ஒரு நெஞ்சை நிமித்தி அவர் நேர்மன்னு நினைக்கிற, நியாயம்னு நினைக்கிற விஷயத்த உறக்க சத்தமாக பேசுகிற ஒரு விஷயம் கேரக்டர் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆக்சுவல் லைஃப்லையும் அவர் அப்படி தான், யாருக்கா அவர் பிரச்சனைனா வரா என்னென்னு பார்த்துருவோம்னு இறங்குற ஒரு கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு தோத்தவனோட கேரக்டர் அவர் பண்ணியிருக்கார். வாழ்க்கையில் வந்து தோத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எஞ்சிய நாட்டில் நிம்மதியாக கழிக்கணும்னு முடிவு பண்ணி ஒருத்தங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் பலம் இல்லாத, எதுக்கு தம்பி நமக்கு அதெல்லாம் அம்புன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து அவரோட நேச்சருக்கு, அவர் இது வரைக்கும் பண்ண கேரக்டர்ஸ்க்கு டோட்டல் ஆப்போசிட். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக ஹோல்ட் பண்ணி பண்ணார். சமுத்திரகணி சார் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா இந்த மூணு புது பசங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்குற அளவுக்கு என்னால் ஹோல்ட் பண்ணி சொல்லியிருக்க முடியாது. ஒரு கோல்சோடா ஒன்றில் வந்து அந்த ஆச்சி கேரக்டர் இருந்தது இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இது, ஒரு தாய்க்கோழி மாதிரியான ஒரு கேரக்டர். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார் அவர் வந்து, அவர் வச்சு வேலை வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னன்னா ஒரு சின்ன அன்இீசினஸ் கூட இல்லை, ஒரு விஷயத்த சொன்னால் அதை உள் வாங்கிக்கிறது, அதை அப்ரிஷியேட் பண்ணுறது, அதில் ஏதாவது ரெண்டு வார்த்தையை எக்ஸ்ட்ராவாக தூக்கி போடுறது, சுற்றி இருக்க அந்த மூணு பசங்க ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து அவ்வளோ அழகாக அரவணைச்சு கூப்பிட்டு போகிறது ரொம்ப சூப்பராக இருந்தது சார். சார் அந்த அதாவது அந்த ஸ்டேஜில் பேசுனா கொஞ்சம் அது பாதி பொய்யா இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி விஷயமே வேணாம், ஆனால் இப்போ வேற வழியில் பேசிதான். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இப்போ கோலிசோடா ஒன்ங்கிறது வந்து ஒரு காம்பாக்டான ஒரு பட்ஜெட்குள்ள ரஃப் நோட் வந்து அவ்வளோதான் தாங்கும், அதுதான் எங்களால் முடியும். ஸோ கோலிசோடா டூவும் வந்து அதே மாதிரியான ஒரு படம் தான், எந்த எக்ஸ்ட்ரா வாய்ப்புகளும் வசதிகளும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த கேரக்டர் வந்து சமுத்திரகணி சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ, நான் ஆண்தேவதி ஷூட்டிங்கில் இருந்தோம், நண்பர் தாமிரா இல்லை ரஃப் நோட்டால் சமுத்திரகணியை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். அவருக்கான கேரை வேணும், அவருக்கான சம்பளமும் எங்களுக்கு தர முடியாது. ஸோ அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி சம்பளம் உங்களுக்கு எவ்வளோ சார் வேணும்னு, உங்கள்கிட்ட யார் சார் சம்பளம் கேட்டால் ஷூட்டிங் போங்க சார் அப்படின்னாரு. படம் எப்போ பிஸ்னஸ் ஆகும், எப்போ முடியுதோ நீங்கள் அப்போ கொடுத்தா போதுனாரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் ஒரு பைசா வாங்கலை. இந்த விஷயம் ஆக்சுவலாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஃப்ளோவில் வந்துருச்சு சார். ஆனால் சத்யா நீங்கள் நோட் பண்ணீங்க, அவருக்கு கொடுக்குறணும் சம்பளம். ஸோ அது இல்லை, அப்படி ஒரு வார்த்தையோ அப்படி ஒரு சப்போர்ட்டோ இல்லைன்னா சமுத்திரகணி இன்றைக்கி இந்த ஃப்ரேமில் இருந்திருக்க மாட்டார். எங்களால் இந்த படத்தை வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு ஒய்டாக இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க முடியாது. கௌதம் சார்லாம் உள்ளே வந்திருக்க மாட்டார். எல்லா விஷயத்துக்கும் ஆரம்ப புள்ளி வந்து சமுத்திரகணி சார் தான். அஜித்தோட விஸ்வாசம் படத்துக்காக தான் அவங்களோட ரசிகர்கள் அவ்வளோ வெயிட்டிங். இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு முன்னாடி சினிமா ஸ்ட்ரைக் வந்ததால் பட வேலைகள் அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. ஆனால் இப்போது ஸ்ட்ரைக் முடிஞ்சு படப்பிடிப்பு எல்லாம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு வருது.